ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போலியோ தடுப்பு மருந்தை பற்றியும் போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க ஜோன் சால்க் பற்றியும். சால்க் வந்து 1914 அமெரிக்காவில் நியூயார்க்கில் பிறந்திருக்காரு. 2 உலகப் போர் சமயத்தில் வைரஸ் குறித்த ஆய்வுகள் அதிகரிக்க தொடங்கியிருக்குது. இச்சமயத்தில் சால்க் வைரஸ்களை அழிக்காமல் அவற்றை செயலிழக்க செய்து அதன் மூலம் அவற்றை நோய் எதிர்ப்புக்கு பயன்படுத்தும் முயற்சியில் ஆய்வுகளை செய்து கொண்டிருந்திருக்கிறார். 1947 பிட்ஸ்பர்க் மருத்துவ பள்ளியில் வந்து வைரஸ் ஆராய்ச்சி ஆய்வகத்தின் இயக்குநராக இவர் இருந்தபோது சால்க் மற்றும் அவரின் குழுவினரின் 7 வருட உழைப்பால் போலியோவிற்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. 1985 ஜோன் சால்க்கினுடைய போலியோ தடுப்பு மருந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது அமெரிக்காவில் போலியோ தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டில் 40,000 பேர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளில் போலியோவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 910 குறைஞ்சிருக்கிறது. பொதுவாக போலியோ வைரஸ் என்றது பைஹரினோ வைரிடோ குடும்பத்தை சார்ந்தது. மேலும் இது என்டிரோ வைரஸ் வகையாகும். இந்த வைரஸ் ஒற்றையாரண் என்ற மரபணு தொகையுடன் ஒரு புரத உரையால் சொல்லப்பட்டிருக்கும். இந்த வைரஸ் 30 நானோமீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவமாகும். இந்த வைரஸ் வந்து 1909 தான் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வைரஸ் போலியோ என அழைக்கப்படும் இளம்பிள்ளை வாதம் எனப்படும் நோயை குழந்தைக்கு ஏற்படுத்தும். இந்த நோய் வந்து மூளை நரம்பு மண்டலம் உள்ளிட்ட பிரதான உறுப்புகள் தாக்கப்படுகிறது. நரம்புகளில் ஏற்படும் பாதிப்பினால் கைகள் வளர்ச்சியின்றி வாழ்நாள் முழுவதும் பாதிக்கப்பட்டு வந்தனர். ஜோன் சால்க் போன்றே ஆல்ஃபர்ட் சஃபீன் என்பவரும் 1986 வாய்வழி மருந்தாக போலியோ தடுப்பு மருந்தினை கண்டுபிடித்திருக்கிறார். ஆனால் இவர்கள் இருவரும் போலியோ தடுப்பு மருந்துக்கான காப்புரிமையை பெறவில்லை. ஆனால் சால்க் காப்புரிமை தொடர்பாக அளித்த பதில் அவரை இன்று வரை நினைவு கூறும் விதத்தில் அமைந்திருக்கிறது. அவரை சுற்றியுள்ள பலரும் போலியோ தடுப்பு மருந்துக்கு காப்புரிமையை பெற அறிவுறுத்தியிருக்கிறோம். அதற்கு அவர் சூரியனுக்கு காப்புரிமை பெற முடியுமா என்றார். இவர் தனது கண்டுபிடிப்பை சூரியனுடன் ஒப்பிட்டு அனைவருக்கும் பயன் தரக்கூடியது என கருதினார். ஆனால் சால்க் போலியோ தடுப்பு மருந்துக்கு காப்புரிமை பெறாமல் அவர் குழந்தைகளுக்காகவும் மனிதகுல நன்மைக்காகவும் $700 கோடி, அதாவது 40,000 கோடி ரூபாயினை விட்டு கொடுத்தார்.